வணக்கம் சார். வணக்கம். நம்ம பகவான் எழுதிய அந்த சாவித்திரின்ற அந்த புனிதமான காவியத்திலிருந்து சாவித்திரிக்கு திடீர்னு ஒரு நிலைமை ஏற்பட்டது, அந்த மாதிரி ஒரு இடத்துல சாவித்திரியின் அவங்க அம்மாவுடைய நிலைமை என்ன, அதை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் சார். சாவித்திரி தன்னுடைய மணாளனாக சத்தியவானை தேர்ந்தெடுத்த விஷயத்தை தன்னுடைய தந்தை அசோபதியிடம் வந்து சொல்லுகிறார். அந்த இடத்தில் சாவித்திரியோட அம்மா மாளவிகாவும் கேட்கிறார். இந்த இடத்தில் நாரதர் வந்து சாவித்திரி அம்மாவிடத்திலே சொல்லுகிறார், சத்தியவான் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஆத்மா, அவர் சாவித்திரியை திருமணம் செய்து கொண்டால் ஒரு வருடத்தில் அவர் இறந்து விடுவார் என்கிற செய்தியை சாவித்திரி அம்மாவிடத்தில் சொல்லுகிறார். அந்த இடத்தில் சாவித்திரி எழுப்புகிற கேள்விகள் தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய சார்பாக நமக்கு எழும்புகிற கேள்வியை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி அம்மாவினுடைய கேள்வியாக வைத்து அவருக்கு விளக்கம் கொடுக்கிற நாரதர் விளக்கத்தை பகவான் ஸ்ரீ அரவிந்தரே கொடுக்கிறார். சாவித்திரியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாரதர்கிட்ட, உங்களுடைய கடவுள்தான் இந்த கொடூரமான காலத்தை, விதியை, துயரத்தை, வேதனையை உருவாக்கினாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னுடைய அழகான வெகுளியான மகள் இது போன்ற துயரத்தை அடையணும் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்குறாங்க. உலகத்தில் ஏன் இந்த துயரம் இருக்குது? ஒருவேளை இங்கே கடவுள் இல்லையா, இங்கே ஆன்மாலாம் இல்லையா அப்படின்னு நாரதரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நாரதர் சொல்கிற பதில் இதுதான், எப்போதும் இறைவன் மனிதனின் ஆன்மாவில் மறைந்து வாழ்கிறான், நீங்கள் அவனை அறிந்து கொள்ளவில்லைங்கிற இரவா பேராற்றலின் அர்த்தத்தை உங்களிடமிருந்து மறைக்கிறது. எது? நம்முடைய அறியாமைங்கிறார். விருப்பத்திற்கும் துயரத்திற்கும் மனிதன் உந்தப்படவில்லை என்றால் அது ஒருபோதும் இறைவனை நோக்கி செல்லாதுங்கிறார். நீங்கள் இறைவனை நோக்கி போகணும்னா உங்களுக்கு துன்பம் இருக்கணும், அது இருந்தால் தான் நீங்கள் இறைவனை நோக்கியே நகருவீங்க அப்படின்னு நாரதர் சொல்கிறார். மனிதன் விடுதலை அடையும் வரை ஆன்மாவும் வேதனைக்குள்ளாதன்னு சொல்கிறார். துயர் உருகிற இந்த உலகை காப்பாற்ற இங்கே வந்திருக்கிற ஆன்மாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மகான்கள், பெரிய பெரிய மகத்துவம் வாய்ந்த யோக புருஷர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கூட இந்த வேதனையில் பங்கெடுக்கணும்னு சொல்கிறார். அவங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற துயரங்களுக்கு என்ன காரணம்னு நாரதர் அழகாக சொல்கிறார். தீய சக்திகள்னு சொல்கிறோம், நாரதர் சொல்கிறார் பழங்கால தீய சக்திகளும் இருக்குங்கிறார், அதனை எதிர்த்தும் போராடி வெற்றி பெற வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு புது மெசேஜ் சொல்கிறார். உலக இரட்சகன் அதாவது இறைவனுடைய பணி முடிவடைகிற வரைக்கும் இந்த வாழ்வு, இறப்பு மற்றும் துன்பத்தின் சுமையை சுமந்துதான் ஆக வேண்டும். முடிச்சிட்டார். இந்த பெரும் உலக நியதியின் வேதனையை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளணுங்கிறார். நாம் துன்பம் வந்துருச்சே, வருத்தம் வந்துருச்சே, கவலை வந்துருச்சேன்னு ஃபீல் பண்ணுறோம், ஆனால் இதெல்லாம் தாங்கிக்க தான் வேணுங்கிறார். இது நியதின்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. ஏதோ சாவித்திரிக்கு தான் நடந்ததுன்னு இல்லை, ஏதோ சாவித்திரி அவங்க அம்மாவுக்கு தான் அந்த சோகம்னு இல்லை, கிளியர் கட்டாக சொல்லிட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு, இறுதியில் ஆனந்தம் பெறும் வழியை நீ காண்பாய்ங்கிறார். துயரம் வந்துருச்சு, இறுதியில் ஆனந்தம் இருக்குங்கிறார். அப்போ நமக்கு ஆனந்தம் தானே முக்கியம், அது கடைசியில் இருக்குங்கிறாரு. அப்போ எதை கடந்து போகணும்? இந்த துக்கத்தை கடந்து போகணுங்கிறார். இதை வந்து அசோபதியோட மனைவி சாவித்திரி அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாரு நாரதர். அசோபதி கேட்குறாரு, ஒரு பேராற்றல் சாவித்திரியுடன் பிறந்திருக்கிறது என்பதை நான் நம்புகிறேங்கிறார். எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள். உலக விதியை விட அது பலம் பொருந்தியதாக இருக்குதுன்னு சாவித்திரியோட அப்பா சொல்கிறார். அப்போ நாரதர் சொல்கிறாரு,
உங்கள் மகளின் ஆன்மாவுக்கென்று ஒரு மகத்துவம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன்ற. சாவித்திரிக்கு ஒரு மகத்துவம் இருக்கான், அது அவளையும் இந்த உலகம் முழுவதையும் திருவுருமாற்றம் செய்யும், எல்லாவற்றையும் மாற்றுங்கிறார். ஆனால் அது துன்பத்தின் மூலமாகவே தன்னுடைய லட்சியத்தை எட்டுங்கிறார். சாவித்திரிக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி இருக்குது, ஆனால் துன்பத்தின் வழியாக தான் கடந்து போகணும்னு நாரதர் சொல்கிறார். மேன்மையானவர்கள் தனியே நிற்கும் பொழுது தான் மிக்க வலிமையுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களால் மட்டுமே இந்த உலகை காப்பாற்ற முடியுங்கிறார். இங்கே தனிமையாக இருந்தது யார்? அசோபதி தனிமையாக இருந்தார், சாவித்திரி தனிமையாக இருந்தா, இவங்களாம் தனிமையாக இருந்து என்ன பண்ணுறாங்க? வலிமையுடையவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறார். அவர்களால் மட்டுமே இந்த உலகை காப்பாற்ற முடியும். 460 பக்கத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த வரியை சொல்கிறார். அலோன் ஷி இஸ் ஈக்குவல் டு ஹெர் மைட்டி டாஸ்க். தனித்திருந்தால் உங்கள் செயலும் உங்கள் ஆன்மாவின் செயலும் ஒன்றாக இருக்கும். தி கிரேட் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் வென் தை ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்கிறார். தனித்திருப்போர் உயர்ந்த பாக்கியசாலிகள்னு சொல்கிறார். சாவித்திரியில் பகவானே சொல்லிட்டார், சாவித்திரியை அவளுடைய வலிமை மிக்க ஆன்மா இடத்துலையும் விதி இடத்துலையும் விட்டுருங்க அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு கிளம்புறார். வந்தார், சொன்னார், கிளம்பிட்டார். சாவித்திரி கேஷுவல் எடுத்துக்கிட்டா. அவங்க அம்மா வருத்தப்பட்டதுக்கு இந்த விளக்கம் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருச்சு. அசோபதிக்கு தைரியம் வந்துருச்சு, நம்ம பொண்ணுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. நாரதர் வேறு சொல்லிட்டார், இந்த உலகத்தை காப்பாற்றுற சக்தி அவளுக்கு இருக்குது, விதிக்கிட்டே விட்டுருங்க, சாவித்திரி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போது நாரதருடைய பதிலும் ஸ்ரீ அரவிந்தர் சொன்னது தான். நாம் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி சாவித்திரியோட அம்மா கேட்ட மாதிரி கேள்வியை வச்சு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன பதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தான். சாவித்திரி கதை மூலமாக நமக்கு என்ன சொல்ல வந்தார்னா, கிளைமேக்ஸில் உனக்கு ஒரு இன்பம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, ஆனால் துன்பத்தை கடந்து போகணுங்கிறது ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், கடந்து போய் ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறது தான் விஷயம். சாவித்திரியுடைய அம்மா புலம்பன அத்தனை விஷயத்துக்கும் நாரதர் கொடுத்த பதில் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நாரதர் சொன்ன பதில் அனைத்துமே நம்ம பகவான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க சார். இதில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சார், ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தது நம்மளுடைய அன்னை மகாலட்சுமி உடைய அந்த பூரண கடாட்சியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னா எங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லுங்கள் சார். அன்னை மகாலட்சுமி நம்மளோட நம்ம வாழ்க்கையோடு அவங்க ட்ராவல் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கி நினைவுபடுத்திக்கலாம். முதல் பாயிண்ட்டே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதிகாலை எழுந்திருக்கணும், குறிப்பாக 4-5 எழுந்திருக்கிறனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அந்த டைம்ங்கிறது பிரம்ம முகூர்த்தம். ரெண்டாவது, அந்த நேரத்தில் எழுந்திருந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. வாக்கிங் போகிறதுலேருந்து பிராணாயாமம் பண்ணுறதுலேருந்து அந்த சுறுசுறுப்பான நம்முடைய அன்றைய வேலைகளை திட்டமிடுகிற பல பணிகளுக்கு அந்த டைம் எந்திரிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அது செல்வத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, 100% நம்ம வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறது, ஒரு இடத்துலையும் டஸ்ட் இல்லாமல், ஒட்டடை இல்லாமல், அழுக்கு இல்லாமல், அழகாக க்ளீனாக நீட்டாக இருக்கிறது, அது செல்வத்தை கொண்டு வரும். செல்வத்தை கொண்டு வரும்னா என்னன்னா வாய்ப்புகளை கொண்டு வரும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஒரு உடஞ்ச பொருள் இருக்குன்னா உடனே அதை ரிப்பேர் பண்ணிடணும், இல்லைன்னா அப்புறப்படுத்திடணும். ஒரு அம்மா வீட்டில் உடஞ்ச பொருளாக இருக்கா, ரிப்பேரான பொருளாக இருக்கான்னா, ரிப்பேரான பொருள் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. உங்கள் வீட்டில் ஏசி இருக்கான்னு கேட்டால் ரிப்பேராக இருக்குங்கிறாங்க. தான் வீட்டில் ரிப்பேர் ஆகிருக்குங்கிறதே தெரியல, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஷார்ப்பாக கேட்குறப்போ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஆமாம் ரிப்பேர் ஆனதுங்கிறது. நமக்கு அது அவ்வளோ கவனத்தில் வராது. அந்த ஏசியை உடனே ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொன்னேன். அந்த உடஞ்ச பொருளை இருக்கக்கூடாது, அதுக்காக வீட்டில் மனசு உடஞ்ச பெருமைகளை வெளியே போட்டுறக்கூடாது. புரியுதா? நான் சொல்கிறது பொருள்களை பற்றி தான். ரிப்பேர் சரி செஞ்சிடலாம்ல,
ரிப்பேர் ஆன பொருளை சரி செய்யணும்னு சொல்கிறோம், முடியலைன்னா அதை நம்ம எடைக்கு போட்டலாம். பொருள்களை ஹேண்டில் பண்ணும்போது ஒழுங்காகவும் அதை மரியாதையாகவும் நடத்தணும். ஒரு சேரையோ டேபிளையோ நகர்த்துனீங்கன்னா அதை ரெஸ்பெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்கன்னா ரெஸ்பெக்டாக மூடணும். அதை வீட்டில் எத்தனை பேரை நம்ம ரெஸ்பெக்டாக ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரியல. சில பேர் காலால் உதைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, புரியுது அவங்களுக்கு, மனுஷாலே காலால் தள்ளுறவங்க இருக்காங்க. அப்போ பொருள்களையே அவங்க வந்து மதிக்கணும்னு அன்னை சொல்கிறாங்க. பொருள்களை மதிக்கிற இடத்துல பொருள்கள் குவியும். எந்த வீட்டில் பொருள்கள் மதிக்கப்படுதோ அங்கே மகாலட்சுமியை நாம் வழிபடுவதாக அர்த்தம்ங்கிறாங்க. அன்னை கார் வச்சுருந்தாங்க, 73 சமாதியானாங்க, இன்றைக்கி 2022. சமாதியான பிறகு காரை அப்படியே ஒரு குடலில் மூடி வச்சுருக்கலாமே. இன்றைக்கும் அந்த காரை தினமும் எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டுறாங்க. அந்த காரில் ஏதாவது ரிப்பேர்னால் உடனே சரி பண்ணி வைக்கிறாங்க. அன்னையோட காரை பயன்படுத்த இப்போ யாரும் இல்லைனா கூட ஏன் அதை வந்து ரொட்டேஷனாக அதை வந்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க? அதுதான் அன்னை கொள்கை. பல பேர் வீட்டில் முக்கால்வாசி பொருள் பரணியில் அடிக்க வச்சு பல வருடங்களாக அதை எடுத்து பார்க்க கூட டைம் இல்லை. பொருள்கள் முடங்கினால் வாழ்வு முடங்கும்ங்கிறது அன்னையுடைய கொள்கை. வீடு நறுமணமாக இருக்கணும். லைசால் போட்டு துடைக்கணும், உப்பு போட்டு துடைக்கணும், மஞ்சள் போட்டு துடைக்கணும், ஜவ்வாது போட்டு துடைக்கணும். ஜவ்வாது போட்டு துடைச்ச பிறகு மலர்களை அடுக்கி வச்சுட்டு அங்கே ஊதுவத்தி ஏற்றின பிறகு வீடு வந்து நறுமணமாக இருக்கணும். முடிஞ்சால் ஆசிரம் மாதிரி இருக்கணும், முடிஞ்சால் தியானமயமாக இருக்கணும். வீடு நறுமணமாக இருந்தால் அங்கே மகாலட்சுமி வருவார். மகாலட்சுமி துதியை படித்தேன் ஒன்றும் வரலன்னு சொல்கிறது தவறு. மகாலட்சுமிக்குரிய அம்சத்தை, பண்புகளை, வேல்யூஸை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மகாலட்சுமி படம் வச்சுருக்கேன் ஒன்றும் வரலன்னா அது வராது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். நேரம் விரயமாக்கக்கூடாதுங்கிறதுல அன்னை ரொம்ப கண்டிப்பாக இருக்கேன். நம்ம இந்த டிவிலையும் இந்த செல்ஃபோன்லையும் நேரம் செலவு பண்ணுற பாருங்க, ரொம்ப கொடுமை. வீட்டில் இருக்கிறவங்க பூரா டிவியில் அடிமை. செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறவங்க ஓகே, எல்லா ஏடிஎம் பேங்க்கில் இருக்கிற செக்யூரிட்டியும் செல்ஃபோனே தான் பார்த்துட்ருக்காங்க. செல்ஃபோன் எல்லோரும் அதையே பார்த்துருந்தா அவங்களுடைய கான்சியஸ் பூரா எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு. நேரம் அனாவசியமாக விரயமாகுது. அதில் இருக்கிற ஒரு விதமான என்டர்டெயின்மெண்ட் வந்து இவங்களை பிடிச்சி இழுக்குது. அப்போ அவங்களுடைய வருமான நேரங்கள், அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள், அவங்க எதிர்கால திட்டம் எல்லாம் முடங்கி போயிடுது. அப்போது நேரம் விரயம் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாழ்வுங்கிறது இல்லாமல் போயிடுது. பணம் தருகிற வேலைகளை தவிர்க்கக்கூடாது. இப்போ நம்ம டெய்லி பல வேலை செய்கிறோம், பிரயோஜனம் இல்லாத வேலை செய்வோம், வருமானம் இல்லாத வேலை செய்வோம், கௌரவத்துக்காக சில வேலையை செய்வோம். அது வருமானம் தர்ற வேலையான்னு பார்த்தா இருக்காது. அப்போ வருமானம் தரும் வேலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை செய்கிற பொழுது அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எனக்கு வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தேன்னு ஒரு மாதமாக நோட் பண்ணி பார்த்தா 5 பைசா பிரயோஜனம் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டுருப்பாங்க. அப்போ கண்டுபிடிச்சி செய்யணும், எது வருமானத்தை தரும்னு கண்டுபிடிச்சி செய்யணும். அந்த கான்சியஸ்னஸ் வேணும். மனமும் உடலும் எனர்ஜியுடன், பாதுகாப்பு உணர்வுடன், விழிப்போடு இருந்தால் அவர்களுக்கு செல்வம் வருவது அவரோடு நிற்கும். விழிப்பு இல்லைன்னா செல்வம் வெளியே போயிடும். செல்வம் வரும், ஆனால் இருக்கணும்ல, இருந்தால் தானே செல்வம். அப்போ உடனே போயிடுச்சுன்னா, நீங்கள் சகட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துட்டிங்கன்னா வர்ற பணம் பூரா ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சுன்னா அப்போ செல்வந்தராக இருக்க முடியுமா? முடியாது. வர்ற காசுலாம் வெளியே போயிடுது. அப்போ தான் விழிப்பு வேணும்னு சொல்கிறாங்க. கணக்கு எழுதணுங்கிறாங்க, அக்கௌண்டபிலிட்டி. கணக்கு எழுதினால் பணம் பெருகும். நான் தினசரி கணக்குகளை எழுதுகிறேன். எத்தனை வருஷமாக? 25 வருஷமாக எழுதுகிறேன். எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், அந்த நோட்லாம் இருக்கும். கணக்கு எழுதுவதனால ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குதுன்னு நான் கண்கூடாக உணர்ந்திருக்கேன். 1 ரூபாயாக இருந்தாலும் கணக்கில் எழுதிடுவேன். கணக்கு எழுதும்போது பணத்தின் மீது கவனம் வருகிறது, பணத்தை மதிப்பதாக அர்த்தம். அதன் மீது கவனம் செலுத்தும்போது அது பெருகுகிறதுன்ற உண்மையை நான் கற்றுக்கிட்டேன். பொய் பேசுவது அது நம்ம லைஃப்பில் விவரம் இல்லாத காலத்தில் இருந்திருக்கலாம், சில காலங்களில் தொழிலில் வேலையில் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னையிடம் வந்த பிறகு நான் உண்மையை மட்டும் பேசுகிறேன். அந்த உண்மையை மட்டும் பேசுகிறதுனால என்ன நன்மைங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள் இருக்குது. குறை சொல்வதை தவிர்க்கிறது. நான் குறை சொல்கிறதில்லை, ஆனால் சொல்கிறேன். எப்போது வீடியோவில் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சில சமூக சீர்திருத்தங்களுக்காக, மாற்றங்களுக்காக,
அன்னையோட பாயிண்ட்டை புரிய வைக்கும்போது சில குறைகளை நான் சொல்வேன். அது வந்து குறையாக எடுத்துக்கூடாது. நான் குறையுங்கிறது தனிப்பட்ட ஒருவரை நான் குறையாக நான் யாரையும் பார்த்து சொல்ல மாட்டேன். அது எனக்கு ஒரு நல்ல பழக்கம். ஆனால் அன்னை சொல்கிறது குறை சொல்வதை தவிர்க்கணுங்கிறாங்க. அதிர்ஷ்ட வாழ்வு வேணும்னா நல்லதை மட்டுமே பார்க்குறது, நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நல்லதை மட்டும் பார்க்குறது. ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை கண்டுக்கூடாது, இருந்தால் இருந்துட்டு போகுது, நமக்கு எதுக்கு? யார் மீதும் எரிச்சலோ கோபமே வேண்டாம். இது ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த குணம் அந்த மகாலட்சுமிக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதன்னு செஞ்சுட்டு பணம் வந்து நிற்கலன்னா எப்படி நிற்கும்? மகாலட்சுமிக்கு பிடிக்காததை செஞ்சுட்டு மகாலட்சுமி எனக்கு வேணும்னா எப்படி நடக்குங்கிறது கேள்வி. புரிந்து கொள்ளும் பண்பு. எப்போ புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறப்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை யாராவது குறை சொல்லிட்டா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு நிதானமாக புரிஞ்சுக்கணும். அங்கே ரியாக்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்கிறது ஒரு தன்மை. புரிந்து கொண்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறது. உணர்ச்சி வசப்படாத குணம். உணர்ச்சி வசப்படாது, என்ன நடந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. சாவித்திரி எப்படி பாருங்கள், ஹஸ்பண்ட் உயிரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, டென்ஷனே ஆகலையே, உணர்ச்சி வசப்படவே இல்லையே, கேஷுவலாக யமனை பின்தொடுத்து போனாங்கள்ல, அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணுங்கிறாங்க. பொறுமை, அளவு கடந்த பொறுமை. இதெல்லாம் வேல்யூஸ். இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய வேல்யூஸ். அன்னை மகாலட்சுமியினுடைய குணம் இதெல்லாம் இருந்தால் உனக்கு வரும்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதின புத்தகத்தில் இருக்குது. அன்னையின் கருத்தை அறிதல். லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதை பற்றி அன்னை என்ன சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அதன்படி நடக்கூடாது. இந்த விஷயத்தில் அன்னை என்ன சொல்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, துரோகம் பண்ணால் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் மதர், அப்படியே மதர்கிட்ட கேட்டிங்கன்னா மதர் சொல்லுவாங்க, துரோகம் நடந்தது அதுக்கு பின்னால் ஒரு நன்மை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாரு, துரோகம் நடந்ததை நினச்சி வருத்தப்படாது, அதுக்கு பின்னால் வர்ற நல்லதுக்காக வெயிட் பண்ண பொறுமையான்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கருத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. அன்னையிடம் சொல்லி செயல்படுதல். லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் மதட்ட ஒரு வார்த்தை காதில் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஆரம்பிங்க. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா கான்சியஸ்னஸ் வந்துடும். மதட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்போட ஒரு ஒழுங்காக அழகாக செய்ய தோணும். அப்போ அந்த வேலையில் உங்களுக்கு ஈடுபாடும் வெற்றியும் தொடர்ந்து வரணும்னா மதரிடம் சொல்லி விடுவது. பணத்தை பாதுகாக்கிற திறமையுள்ளவர்கள் பணக்காரர்களாக ஆகிறாங்க, பணத்தை செலவு செய்யும் திறமையுள்ளவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள். ரெண்டு பேருமே உழைக்கிறாங்க. விழிப்பாக இருக்கிறவர்கள் பணக்காரராக இருக்காங்க, விழிப்பு இல்லாதவங்க ஏழையாக இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாவை சொன்னீங்க எங்களுக்கு. அதில் எங்களால் முடிஞ்சது என்னவோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். இப்போ வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா மனுஷன்கிட்டேயும் இந்த டென்ஷன்றது நிறைய இருக்குங்க சார். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். இந்த டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வழிமுறை இருக்காங்க சார். டென்ஷன் அது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. யாருக்கு குழப்பம் இருக்கோ அவங்க டென்ஷன் ஆவாங்க. படப்படன்னு அவசரப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த டென்ஷனுக்கு வந்துடுவாங்க. நிதானமின்மைன்னு ஒன்று இருக்குது. எதுலேயுமே நிதானம் இல்லைன்னா அவங்க டென்ஷனுக்கு ஆளாயிடுவாங்க. போட்டி போடுறது, யாரோடையாவது போட்டி போட்டுனே இருந்தோம்னா இந்த டென்ஷன் நம்மளை விட்டு வைக்காது. முறையற்ற செயல்கள், நியாயமான செயல்கள் வேறு, முறையற்ற செயல்கள் வேறு. முறையற்ற செயல்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன்லே தான் இருப்பீங்க. எப்போ போலீஸ் வரும், எப்போ மாட்டிப்போம், ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் வந்துடும். திட்டமிட்டு செயல்படாதது. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிதானமாக அமைதியாக ரெஸ்ட்டாக எடுக்கலாம். திட்டமே இடலை, திட்டமிடாமல் பண்ணுறீங்க, அப்போ எந்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் வந்துடுது. சக்தி இன்மை, ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்தாலும் டென்ஷன். இயலாமை, சோம்பேறித்தனம், நாலு கணக்கில் தூங்கிட வேண்டியது, திடீர்னு கடங்காரம் வந்தவொடனே டென்ஷன் வந்துடும், வருஷ கணக்காக தூங்கிட வேண்டியது, எல்லா சினிமாவும் பார்த்துட வேண்டியது, பசங்களோட ஊரை சுற்றிட்டு எக்ஸாம் டைமில் டென்ஷன் வந்துடும். படித்தா தானே உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. எப்போ டென்ஷன் வருது? எக்ஸாம் வரைக்கும் படிக்காமல் இருந்தால் டென்ஷன் வரதான் செய்யும். பொறுமை இல்லாதது. அது நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், ரேஷன் கடையில், மளிகை கடையில், ஹாஸ்பிட்டலில், கொஞ்சம் கூட பொறுமை இருக்காது. அந்த லைனில் போய் நின்றுங்கன்னு டென்ஷன் ஆவாங்க,
பொறுமை இல்லைன்னு அர்த்தம். இந்த காரணங்களில் மதர் என்ன சொல்கிறாங்க, மதர் வழி என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த நேரத்தில் மதரை கால் பண்ணிங்கன்னா அங்கே டென்ஷன் குறையும். லைனில் 10 பேர் நிற்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே அன்னையை கால் பண்ணிங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க முன்னாடி. டென்ஷனுங்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷன் மாறும். நீங்கள் டிராஃபிக்கில் இருந்தால் கூட நீங்கள் அன்னையை கால் பண்ணிங்கன்னா நீங்கள் நிற்கிற வண்டி வந்து அந்த இடத்த கிளியர் ஆகிவிடும். அன்னையை கால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அமைதியை நீங்கள் கூப்பிடணும் டெய்லி காலையில். அமைதியை நீங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட இருன்னு அமைதியை கூப்பிடணும். காலங்காலத்தால் நம்ம யாரை கூப்பிட்றோம், யார் யாரையோ கூப்பிட்றோம், ஆனால் அமைதியை கூப்பிட்டோமா? இப்போ இன்னிலிருந்தாவது பண்ணும். அமைதிங்கிறது சைலன்ஸ். நீ என் கூடவே இரு, என்னை விட்டு போயிடாத, எந்த சூழ்நிலையிலும் என் கூட இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அமைதி நம்ம கூட இருந்தால் டென்ஷன் எப்படி வரும்? அமைதி விரும்பணுங்கிறார். எனர்ஜி இல்லை, அப்போ யாரை கூப்பிடணுன்னா சக்தியை கூப்பிடுங்க, அன்னைங்கிற சக்தியை கூப்பிடுங்க. எனர்ஜி இல்லைன்னா என்ன பண்ணணும்? சக்தியை கூப்பிடுங்க. சாமந்தி பூவை மதருக்கு ஆஃபர் பண்ணி அந்த சாமந்தி ஸ்மெல் பண்ணுங்கள், எனர்ஜி வந்துடும். அதாவது ஒரு இடத்துல எனர்ஜி இல்லைன்னா அப்போ சக்தியை கூப்பிடணும்னு தெரியணும். எது இல்லை எது வேணும்னு அதை புரிஞ்சுக்கணும். பொறுமை இல்லாதவர் பொறுமையை கூப்பிடணும். இப்போ எனக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் மதர்கிட்ட உட்காந்து என்ன கூப்பிடணும்? பொறுமை கொடுங்க மதர், பொறுமை கொடுங்க மதர், பொறுமை கொடுங்க மதர்னு கூப்பிடணும் இல்லையா? அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமை வந்துடும். நீங்கள் உங்கள்கிட்ட எது இல்லையோ எது வேணுமோ அதை நீங்கள் கூப்பிடுங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க, அது வந்துடும். பிறரோடு ஒத்துழைக்க முடிந்தால் டென்ஷன் குறைஞ்சிடும். சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், உங்கள் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன், நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தரோட ஒத்து போயிட்டீங்கன்னா டென்ஷனுக்கு வேலை இல்லை. டென்ஷன் இருந்தால் அதுக்கான காரணங்களை நாம் புரிஞ்சு வெளியே விடணும், வெளியேற்றணும். நான் பெரியவன் நினச்சிங்கன்னா டென்ஷன் வளர ஆரம்பிச்சிடும். அந்த பெரியவங்கிற நினப்பு வந்து ஈகோவை கொடுக்குது. ஈகோ என்னாயிடும், டென்ஷன் வளர்ந்துடும். அடக்கம், இந்த நான் என்கிற ஈகோவை மழுங்கடிச்சிடும். அடக்கம்ங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்கணும். யாருக்கு அடங்கணும்? நமக்கு கீழே இருக்கிறவங்கட்டையும் அடங்கணும். மதர் சொல்லுவாங்க, பொருள்கள் முன்னாடியும் அடக்கம் வேணும்பாங்க. பெரியவங்களையே நம்ம மதிக்கிறது இல்லை, ஆனால் மதர் சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களுக்கும் அடங்கணும்னு சொல்லுவாங்க. அடக்கம் வந்து நம்ம அகங்காரத்தை இல்லாமல் செஞ்சிடும். சம்பந்தம் இல்லாத வேலையிலிருந்து ஒதுங்கணும். சம்பந்தமான வேலையில் இருக்கிறது வேறு, சம்பந்தம் இல்லாத வேலையிலேருந்து ஒதுங்கணும், அப்போ தான் டென்ஷன் குறையுங்கிறாங்க. இதுக்கு மலர்கள் இருக்குது டென்ஷன் குறையணும்னா. சாந்தின்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது, இயல்பாக பொறுத்து கொள்ளும் குணம்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது, சைத்திய நிதானம்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது, உறுதி அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவரை நீங்கள் மதருக்கு ஆஃபர் பண்ணிங்கன்னா டென்ஷன் இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். டென்ஷன் இல்லாமல் நாங்கள்லாம் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டுன்னு கேட்டோம். அதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்படிலாம் இருந்தால் உங்கள் டென்ஷனே வராது அப்படின்னு. இப்போ எனக்கு இருக்கிற டென்ஷனும் போய் இப்போ எனக்கே ஒரு அமைதி வந்துச்சுங்க சார். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த டென்ஷன் குறையணும்னா நீங்கள் சொல்கிற அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணாவே போதுங்க சார். ரொம்ப நிம்மதியாக லைஃப்பை வாழலான்றத உறுதியாக சொல்ல முடியும் சார். எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வர உங்களுக்கு வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றி சார். இப்போ நிறைய பேருக்கு தலைவலி, அதுலேயும் தலைவலியிலையும் ஒற்றை தலைவலி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க சார். அந்த ஒற்றை தலைவலி போகிறதுக்கு முக்கியமாக மெயினாக நம்ம சாவித்திரி புக்கிலேருந்து சில லைன் கிடைக்குமான்ட்டு நம்ம அன்பர்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுத்துருங்க சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 443வது பக்கத்தில் 2 வரிகளில் சொல்கிறார், பெயின் இஸ் தி ஹேமர் ஆஃப் காட்ஸ் டு பிரேக் ஏ டெட் ரெசிஸ்டன்ஸ் இன் த மார்டல்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 வரிகளை நீங்கள் படித்து அதையே நீங்கள் தியானமாக பண்ணிங்கன்னா அந்த ஒற்றை தலைவலி மறைஞ்சிடும். இல்லை எனக்கு படிக்க வராதுன்னா அதை எழுதிட்டு அந்த வரியை திரும்ப திரும்ப எழுதிட்டு தியானத்தில் உட்காந்திங்கன்னா அந்த ஒற்றை தலைவலி மறைஞ்சிடும். பகவானுடைய சாவித்திரி வரியில் இல்லாததே கிடையாது. ஒற்றை தலைவலிக்கு கூட இந்த வரி பயன்படுன்னு எழுதியிருக்கார். நிச்சயமாக நம்ம பகவானுக்கு நன்றி சொல்லணும் சார். அடுத்தது நம்ம வழக்கம் போல் நம்ம ஆசிரம தகவலேருந்து ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஹானஸ்டி என்ஜினியர்ஸ்
அண்ட் கன்சல்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுருந்தாங்க. ஒரு வியாபாரம் செய்தால் அதில் ஒரு தொகை வரும், அதில் சில பர்சன்டேஜ் மட்டும் லாபமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டை நடத்தணும் அப்படிங்கிறது அன்னையோட கொள்கை. கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு வேண்டிய செலவு போக நிறைய பணம் மீந்து போச்சு. அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனம். அப்போ இந்த ஹானஸ்ட் என்ஜினியர்ஸ் அண்டு கன்சல்டன்ஸை நடத்திட்டு இருந்த ஒரு சாதகர் அன்னைக்கிட்ட போய் கேட்டார், நாம் பேசினபடி அவங்க பணம் கொடுத்தாங்க, நம்ம கட்டி முடிச்சாச்சு, நம்மக்கிட்ட பேலன்ஸ் பணம் இருக்குது, நம்ம தானே எடுத்துக்கணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக மீந்து போச்சு, நம்ம எடுத்துக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மதர் சொன்னாங்க, மிச்சம் இருக்கிற அந்த தொகையை அந்த கம்பெனியில் போய் கொடுத்துருங்க அப்படின்னு மதர் சொல்லிட்டாங்க. சாதகருக்கு ஒரே குழப்பம், லாபம் நம்ம தானே எடுத்துக்கணும். மதர் சொன்னாங்க, லாபம் எடுத்துக்கணும், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக மீந்துச்சுன்னா நமக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்கிட்டே கொடுக்குறது தான் நியாயம். இது உலகத்தில் எங்கே நடக்குமா? ஆசிரமத்தில் நடக்குது. அன்னையோட கொள்கை என்னென்னா, ஒரு வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிறது நியாயம். அதுக்கு மேலே ஆசைப்பட்டு நீங்கள் தவறாக அந்த பிஸ்னஸை மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா, அங்கே நேர்மை இல்லாமல் நடந்தீங்கன்னா, அந்த லைனில் நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது, ஒரு நாள் ஸ்டக்காகி கீழே விழுந்துருவீங்க. நீண்ட பயணம் மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னா நேர்மை தான் அடிப்படை. அன்னை தன்னுடைய ஆசிரம வாழ்க்கையில் எவ்வளோ கவனமாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாரு. அன்னை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நேர்மையாக இருக்கிறத அந்த நிறுவனம் கவனிக்கும், அங்கே வாழ்க்கை கவனிக்கும், டிவைனும் கவனிக்குங்கிறாங்க. குறிப்பாக நான் கவனிச்சுன்னு தான் இருப்பேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது யாருக்கும் தெரியாது, இந்த பணத்தை ஏமாத்திலாம் நினச்சோம்னா, இந்த பணம் நமக்கு வந்த லாபம் நமக்கே சேரட்டும்னு நினச்சிங்கன்னா லைஃபு அடுத்த ப்ரொமோஷனை கொடுக்காது. அன்னைனா நேர்மை. அந்த நேர்மையை தன்னுடைய ஆசிரம வளாகத்தில் உள்ளவர்களுக்கு அழகாக புரிய வைத்து வழிநடத்தினார்கள். அன்னையை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் நம் தொழிலிலும் வாழ்க்கையிலும் நாம் நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் இதில் உள்ள மெசேஜ். இன்னைக்கு கிடைச்ச நம்ம ஆசிரம தகவலிலிருந்து எப்பயுமே பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் அன்னைனா நேர்மை. முன்ன வீடியோவில் அந்த நேர்மையை பற்றி நிறைய சொன்னீங்க. இந்த நேர்மைக்கு ரொம்ப அன்னை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த நேர்மை இருந்தால் வாழ்க்கையில் கீழே விழாமல் உயரத்தில் போயிட்டு நல்லா இன்பமான ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வாழலாம். அதுக்கு மெயின் வந்து நேர்மை தான் சொல்லிட்டுன்னு அழகாக ஃபைனலாக சொல்லி முடிச்சிங்க சார். இந்த ஆசிரம தகவல் ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜனனி.